இன்னொரு குறிச்சிக்கணும். இந்த தீட்டுங்கிறாங்க என்ன தீட்டு, தீட்ட அவ வந்தா தீட்டு போயிருக்கும். எவா அவ அடிச்சா நம்ம சைவ சமயம் என்ன சொல்லு தெரியுமா? அப்புயிரிகள் அவா அவன் அப்படிக்கு திருநாமகரசி சாமி போறாரு. அவர் ஐயர் இவர் வந்து சைவ வேளாளர். அங்கே போனால் அவங்க வீட்டுக்கு பையனை கூட்டி ஒரு வாழையலை பச்சுக்கா பெரியவ வந்திருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் திருநாமகரசி சாமின்னு பேர் தான் வச்சாங்க. இவரை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும். அங்கே வந்து பாம்பு தீட்டி கொடுத்து பையன் இறந்துட்டான். இறந்தவொடனே பெரியவர் கோயிலுக்கு போயிருக்கார். வந்த உடனே எல்லாருக்கும் வீட்டு முடிச்சு இந்த அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, கணவன் மனைவி ஒத்துமையாக இப்போ வீட்டில் எல்லாம் பெரிய ரகடையாகி பேப்பரில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த வீட்டு சத்த வெடிவாங்க தெரியக்கூடாது. பிணத்தை சுற்றி வச்சுட்டு சாப்பாடு போட போனாங்கன்னா அந்த புரட்சியை செய்ததே தமிழ் தமிழ் பெரிய புராணமாக புரட்சி செய்து அவருக்கு உணவிட வந்தார்கள். அதுக்கு அப்பா சுவாமிக்கு மனசில் நேரம் மூத்த திருநாவுக்கரசி எங்கே இன்னவனே என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போது அவன் உதவான் இந்த இடத்துல செத்துக்கிட்டான் கூட சொல்ல தமிழ் வேதம் என்னைக்குமே என்னைக்குமே வந்து அமங்கலை சொல்லி சொல்லாது. இப்போது அவன் உதவான் இங்கே உதவ மாட்டான் என்ன பாரியை செய்கிறீர் என்று கொண்டு அந்த பிணத்தை கொண்டு கோயிலில் இருந்து கிடத்தி ஒன்று கொடாம் பதியம் பாடி எழுப்பது தமிழ் மொழி, இறந்தவனை எழுப்பியது தமிழ் மொழி, நெருப்பிடை இட்ட பதியத்தை பச்சை பதியமாகிறது தமிழ் மொழி, ஆற்றிலே பறந்து சென்றது தமிழ் மொழி, தமிழ் நலம் தமிழ் மொழி, ஹிந்தி தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் தமிழுங்கும் போது ஒரு உயர் பகுதி. அதனால் இறைவனே ஓடி வந்து தமிழ் மொழிக்காக இறைவன் வந்து ஓடியாண்டு ஃபைட்டிங் பண்ணி அந்த புறவருக்கு 1000 பொற்காசை கொடுத்தாருன்னா இது எங்கே நடந்துச்சு, எங்கள் மதுரை எம்பத்தியில் நடந்துச்சு. அது மட்டுமே தெரிஞ்சான சம்பந்தர் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் அப்படி தன்னை தமிழ் தெரிஞ்சான சம்பந்தர் தமிழ் ஞான சம்பந்தரெல்லாம் சொன்னார். அந்த இதை வெப்பு நோய் வந்த பிறகு விபூதியை பூஜைப்பா பூசும் நீருபோல் உள்ளம் புனிதர்கள் கங்காலம் பூசும் கவசத்தை நீற்றி மங்காமல் பூசி மகிழ்வீர்கள் எப்படிதான் சொல்லியிருக்கார் ஞான சம்பந்தர். 11 மந்திரமாவது நீர் மந்திர நீர் தான் மந்திரமாவது நீர் மாணவர் மேற்கு நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலமாயன் திரு நீர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உங்களெல்லாம் அருமையாக இந்த அம்மாவா சும்மாவா நாங்கள் இங்கே 3 அம்மாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த அம்மா சிறப்பான முறையில் எந்த ஒரு அம்மா சேலத்தில் மாம்பழம் தான் சிறப்புன்னு கேள்விப்பட்டேன். இப்போ தமிழ் மாம்பழம் சிறக்குது. அன்றைக்கு ஒரு மாம்பழம் கலக்கியது அது கையராயத்தில் கலக்குச்சு. அந்த மாம்பழம் என்ன கலக்குது நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டாந்தார். உடனே இந்த மாம்பழத்தை பிரிக்கக்கூடாது வேறு சொல்லிட்டார். அப்போ அந்த அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்தை யார் சுற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம்னார். விநாயகர் கேட்டார், அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன? அவர் அம்மையப்பன்லேயே பார்த்துட்டு இவர் அம்மையப்பன்லேயே உலகத்தை பார்த்தாரு. முருகன் உலகத்திலேயே அதான் தத்துவம். மாம்பழத்துக்காக அடைகிறவர் நம்ம சாமி அல்ல, தமிழ் கடவுள். உலகத்திலேயே அம்மையப்பனை கண்டாரு, அதான் தத்துவம். அதே மாதிரி சேலத்தில் ஒரு மாம்பழம் கிடைக்கும், இது தமிழ் மாம்பழம். உங்களுக்கு என்ன அந்த மாம்பழத்தை இது 2 நாட்களாக வேடி வேடி மிக சிறப்பான முறையிலே எந்த வடமொழியில் செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டோம், தமிழ் மொழியில் செய்தாலும் செய்யட்டும், செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு பிடிச்சது செய்கிறாங்க, அதையும் செய்யறேன்னு தடுக்கிறீங்க, தடுக்கக்கூடாது. தடுத்த வேகம் வரும், அதுக்கு உயர்வு வருமாக தமிழ் வந்து என்னைக்கும் தீட்டு மொழி அன்று வாழும் மொழி, வாழுகின்ற மொழி, வாழ வைக்கும் மொழி. 2 கோடி 3 கோடி கல்யாணத்துக்குலாம் எனக்கு கூப்பிடுவாங்க, போய் உட்காந்து தமிழ் தமிழ் பேசுகிறாங்க. எங்கே போனால் அங்கே ஐயர் தான் உட்காந்து செய்வாங்க. நான் கேட்டேன் கூட்டி அந்த திண்ணியா நீ இப்படி தமிழ் தமிழ் நீ வாயை தொடக்கிறது சும்மதி தானே, நீ என்ன பேச விடாமல் நான் ஒருத்தன் தான் கற்றுக்கிட்டு கிடக்குறேன், ஆனால் என்னைய தான் எளிமையு நினைக்காங்க. அங்கே நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு பெயர் வச்சும்போதுதான் நல்ல தமிழ் பேர் வைங்க. ஒரு ரெண்டு பேருங்க, குரு சுப்பிரமணியன்னு கூப்பிடுங்க, சுப்புடுன்னு கூப்பிடாங்க, முருங்கன்னா முருக்குன்னு கூப்பிடுது. அது இன்னொரு பெரிய தமிழ் தப்பு செய்கிறாங்க. பிறந்த நாடு இவ்வளோ பெரிய பேர் கேட்க வைக்கிறான் சுப்பிரமணியம்னு இருக்கும், வெற்றி தான் ஒரே வெட்டாக இருக்கும்.
ஆக அன்னைக்கு நம்ம நல்ல தாய் தகப்பனை கொண்டுள்ள அன்னைக்கு தாய் தகப்பனை வணங்கு. நமக்கு அஞ்சு தாய், ஒன்று பாரத தாய், எப்போ எப்போ இருக்கான் பாகிஸ்தான்காரன் சைனாக்காரன், ரெண்டாவது தாய் தமிழ் தாய், ஒரு பயம் படிக்கப்படணும் தமிழ். நானும் படிக்கும்போது ஆசாரக்கோவை வந்து இந்த வாக்கியா இருக்க கேளுங்க, ஆசாரக்கோவை கொன்றை வேந்தன் உங்கள்கிட்ட எங்கள் பக்கத்தில் இருக்கிற பழமொழி இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, பெரிய புராணம், சீரா புராணம், தேம்பாவணி, தொல்காப்பியம் எல்லாம் இருந்துச்சு. திருக்குறள் சொல்லிட்டு ஓடிடுறான், ஈற்றொடியை கொடுத்து முதலொடி கேட்பாங்க, முதலொடியை கட்டு நான் யாராவது திருக்குறள் ஒப்பிட்டு அவர் பயிரை திருக்குறள் தெரிய மாட்டேன் சாமி எனக்கு தெரியாது ஓடிடுறான். ஆண் ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறோம். அடுத்த தாய் தமிழ் தாய், இந்த வரை 40,000 பேர் தமிழில் வீணாயிருக்கும். நான் இதுக்காக அறிவிச்சிருக்கேன், தமிழில் யார் முதல் மதிப்பெண் வாங்குறாங்களோ 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், தேவரையா விருது கொடுக்குறேன் மடத்தில் கொடுப்பேன், ப்ளஸ் டூ பையனுக்கு ஒரு விருது, கல்லூரி லெவலில் தமிழில் யார் முதல் மதிப்பு வாங்குறா அப்படியே தமிழ் படிக்கிறது பயிரும் ஒன்று தமிழையும் படிக்கிறதில்லை. அடுத்த தாய் பசு தாய், பசுவை கண்ணுக்குடி கொடுக்குறாங்களோ பாலை கலந்து தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்களோ தண்ணீராக பாலை கலக்கிறானுவோ பசுத்தாய். அதுக்கு பிறகு ஒரு தாய் பெத்த தாய், ஒரு பேரும் பெத்த தாய்க்கு தோல் போடுறதில்லை, சில பேர் தான் போடுறோம். தாயை கூடி முதியோர் இடத்துல தண்ணி போடுறான், கல்யாணம் ஆகிறதுன்னு அம்மா அம்மாங்கிறான், கல்யாணம் ஆகிட்டா கொண்டாடி பின்னால் ஓடி போயிடும், நம்ம ஐயா அப்படி அதை பார்த்தா சுட்டி காட்டி தோளுடைய சரி இந்த தமிழ் கிடைத்தது. நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் பிறப்பது. ரெண்டாவது காரணம், தமிழனாக பிறந்தது, தமிழ் மொழி பேசுகிறவங்களாக பிறந்தது, ரெண்டாவது விபூதி உத்திராட்சம் பிறக்கிறவங்களாம் பிறந்தது. ஒருத்தர் எழுந்து விபூதி பூஜைந்தார், ஒரு ஆள் சொன்ன என்னையே வெள்ளை அடிச்சுட்டு அடையிறேன், அப்படியா நான் வெள்ளை அடிச்சுட்டு அடையிறேன், சரி சரி. அப்போ அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாரோ, சரி நான் வெள்ளை அடிச்சிட்டேன், இப்போ இந்த வீடு வெள்ளையெல்லாம் தனியா இப்போ பொங்கல்லாம் வரும்ல என்ன பண்ணுவோம், பழைய நாங்கள் செய்தியெல்லாம் நம்ம செய்யல என்ன பண்ணுவோம், பாய் இதெல்லாம் வாங்கிலாம் போட்டு அடுத்த வீட்டில் கொண்டு போவோம், அடுத்த வீட்டு வாசலை போட்டு அதை குப்பி எல்லாம் நெருப்பு வைப்பாங்க, நெருப்பு வச்சுட்டு வீட்டுக்கெலாம் என்ன பண்ணுவோம், வெள்ளை அடிக்கிறது உண்டா, பொங்கலுக்கெல்லாம் வெள்ளை அடிப்போம், அடுப்புக்கெல்லாம் வெள்ளை அடிப்போம், அது குடியிருந்த கோவில் வீட்டுக்கு வெள்ளை அடித்தா குடியிருக்கு, எங்கேயாச்சும் ஓரத்தில் குட்டி ஜாவருக்கு வெள்ளை அடிப்போமா, வெள்ளை அடிக்கிறது இவர் ஆண்டவன் குடியிருக்க கோவில் வெள்ளை, நம்ம விபூதி பூசுகிறோம், ஆக விபூதி பூசுறவன் யாரும் சென்று அடித்தா அது குத்திட்டு வரும், பூசடி போகுது, பூசி நீர் போல் உள்ளம் பொங்கல் பெண்களாக இருக்கவங்க கொஞ்சம் வரும். பிளாஸ்டிக் போட்டால் வைத்து குடித்தாரு, 5 வருஷம் குடித்தா கூட அறிய தெரியல, பேருந்து அந்த காலத்தில் மஞ்சள் பூசுவாங்க, இவ்வளோ எல்லா நோயும் வந்துருக்கு. இன்னும் ஒன்றும் செல்ஃப் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய ஒரு நேரம் காரணம் காரணம் காத்திராக இருந்தேன். இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒய்ஃபு இருக்கோ இல்லையோ செல்ஃபோன் ஒய்ஃபு, ஹலோ யார் பேசுகிறது, ராகவனாக பேசுகிறீங்கன்னு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒயர் அதுக்கு எழுத்தாளர் கூடாதுன்னா அதை கொண்டு போய் ஒரு விளக்கில் கொண்டு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சாத்தியம் தெரிஞ்சார். இந்த உடலுக்கு என்ன செய்யணும், பேரளவில் பூசிக்கணும், கண்ணாடியை போட்டுக்கணும், 5,000 ரூபாய்க்கு பட்டு போடாத கட்டிக்கணும், 3,000 போட்டுக்கணும், நிறைய செயின் போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கிறோம், உடலில் உயிர் போட்டுனா ஒன்றுமே இல்லை. அதுக்கு சாட்சி ஏற்றுறது வந்து உயிரில் உடல் போடணும்னா அதுக்கு சாட்சி ஏற்றுறது திருக்கோயில், அதுக்கு சாட்சி ஏற்றுறது திருமுறை, அதுக்கு சாட்சி ஏற்றுறது வழிபாடு. அந்த சாட்சி ஏற்றாமல் இருந்தால் செல்ஃபோன் எடுக்காது, சாட்சி ஏற்று சொல்லுவார் அந்த மட்டும் என்ன அளவுன்னா பேர் சாட்சி ஏற்ற போட்டுருங்க. அது மாதிரி இந்த உடல் ஏற்கணும்னா அதுக்கு சாட்சி ஏற்றுற பவர் சிட்டி போட் கோயிலாகும். ஒரு நாள் கோயிலுக்கு நாளைக்கு போல நினைச்ச பவர் குறைஞ்சிடும், புவர் ஆகிடும். ஆக இந்த உடல் எல்லாத்துக்கும் கேரண்டி கார்டு கொடுத்து வாங்கிடுறாங்க, செல்ஃபோனுக்கு கேரண்டி உண்டு, டிவிக்கு கேரண்டி உண்டு, பேரலைக்கு கேரண்டி உண்டு, பெண்கள் வீட்டு அங்கே போனாங்கன்னா ஐயா ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை இலவசம், ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை உறுப்பியா, இந்த புடவை எத்தனை நாள் உள்ளே முக்குன்னா சாயம் ஆகிடுமோ, நல்லா கட்டார முடியுமா, 10 குழந்தைக்கு 7 குழந்தை குறைஞ்சிக்குமா, இந்த மாதிரி கேரண்டி உண்டு. ஆனால் அந்த உடம்புக்கு மட்டும் எந்த டாக்டராலும் கேரண்டி கொடுக்க முடியாது, அந்த மெயின் சுவிட்சு சிவபெருமான் தெரியும்.
அது மதுரை இருந்துச்சுன்னா ஐயா போய் வாங்கிடுவார் நேரம் தர இவருந்தான் தலைகட்டு அதுக்கப்புறம் மெயின் பிடிச்சு நம்ம ஆட்டதான் இருக்கு அவர் இரவாதவர் இரவாதவர் சிவபெருமானுக்கு பெத்தும் கிடையாது டெத்தும் கிடையாது நமக்கு பெத்து தலை சர்டிஃபிகேட் உண்டு டெத் சர்டிஃபிகேட் உண்டு அதை நம்ம மறந்துடவே கூடாது சொல்லி பிறவி என்பது கிடைத்திருக்கிற பிறவி ஒரு பெரியாரத்தில் தெரிய முடியும் சொல்ல முடியும் தனித்தனியாக இருக்கு சேரும்ன்ற போது டக்குன்னு பண்ணட்டுன்னு சேரும் அதுபோல நாம் இந்த உயிர்கள் இறைவனை சேரணும்னா பதியாகிய உயிர் இறைவனை இந்த பசுவாகிய உயிர் சேரணும்னா அதில் கீ இங்கே கிடையாது கீ கொடுக்கணும் போல பக்தி என்ற கீ நமக்கு அவசியம் அதுக்கு நாலு பேர் தான் வழிகாட்டியிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வர் நெறியே நன்னெறி அதனை கடைபிடிப்பதற்காகத்தான் இந்த வழிபாடு அதனை நீங்கள் சிறப்பாக இந்த நெஞ்சு நாட்கள் செய்த உங்களையெல்லாம் பாராட்டியும் யார் எப்பொருள் வாய் எப்படி எந்த வாய் கேட்டாலும் சரி அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பதிலேயே என்னை திருவள்ளுவர் நம்ம ஆசான் சொல்லிவிட்டார் அதனால் தமிழில் வழிபாடு சென்று சிறந்தது அது எளிமையானது இனிமையானது அத்தகைய மொழிகளே நீங்கள் செய்த உங்களையெல்லாம் மனமாற நான் பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு பேட்டு அழைத்த அந்த ஓம் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்